இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிக்கணும், மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாங்க, மாம்சத்தின்படி தான் நடக்க விரும்புகிறாங்க. மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார். வாலிப முறுக்கு, ஏய் உட்காரடி உட்காரடி, சரி சரி உட்காரு, எண்ணூற்றி வர்றா இந்தாங்க, எப்படிப்பா ஏ அமைதியா இரு, உட்காரடி, நான் சொல்கிறது செய்யடி. சரிங்க, இப்போ வயசானோன்னே ஏய் உட்கார்றா. இன்னைக்கும் பலர் ஒரு ஏர் ஒரு டைம் வரைக்கும் ஆண்டவருக்கா நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு சொன்னவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் மாம்சத்துக்குன்னு செயல்படுறவங்களாய் போய் நிறைய பேர் கத்திருக்கு துரோகம் பண்ணி தேவனை விட்டே போயிட்டாங்க, தேவனை விட்டே போயிட்டாங்க. நான் கோட்டையில 98 மார்க் எடுத்தேன் தெரியுமா, சரி ஆப்பிளில 48 மார்க் எடுத்தேன், இப்போ ஆனையில் அது 8 மார்க் எடுத்தேன். இதில் என்ன பிரயோஜனம், என்னங்க பிரயோஜனம், ஐயோ குவார்ட்டலில 8 ஆஃபேலியில 58 ஆனுவலில் 98 எடுத்தா பரவாயில்ல, நீ கீழேருந்துலாம் மேலே போண்டிவன், மேலேருந்து கீழே வர்ற. மறுபடியும் சொல்கிறேன், மாமிசம் என்ன சொல்லுதோ அதுக்கு இடமே கொடுத்துடாதீங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். ஆனால் சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப இப்படி பண்ணிடணும், ரொம்ப ஆவிக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் டவுன் ஆனாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையே, ஆவிக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையே, இன்னும் எப்படா மேலே போகலான்னு வரலையே. ஆனால் சரீரம் கொஞ்சம் பலவீனம்னா என்ன ஒரு மாதிரி பலவீனமாக இருக்குது, அதை வாங்கி குடிக்கலாமா, இதை வாங்கி குடிக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதுதானே ஓடுது. ஆண்டவரே சொல்லிட்டார், விசுவாசிங்க அவிசுவாசிங்க சம்மந்தம் இல்லை. அப்படி சம்மந்தப்பட்டனா விசுவாசியாக அவிசுவாசி கொண்டு போவானே தவிர, கொண்டு போவாளே தவிர, விசுவாசி அவிசுவாசி கொண்டு வரவே முடியாது, முடியாது. அருமையான சௌர்ணே, நீ கொஞ்சம் இடம் கொடுத்தன்னு வச்சுக்கோ, நிச்சயமாக உங்கள் மாம்சம் ஆவியை கொன்னுரும், மாம்சம் மேலோங்கி நிற்கணும். இன்றைக்கி நிறைய பேர் விழுந்து போனதுக்கு காரணம் தெரியுமா, மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுனால தான். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். நான் தியானிக்கும் போது என் இருதயம் அனல் மூண்டது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே அனல் மூளட்டும். எப்படியாயினும் வேதம் என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கற்றுக்கொள்ள உணர்வுதாரும் வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே பல மாதங்களாக தியானித்து வருகிறோம். 2 தெசலோனிக்கே என் புஸ்தகம் 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாம் இந்த வசனத்தை வச்சு சில வாரங்களாக தியானிக்கிறோம். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை மணி பார்க்கும். 3 விதத்தில் மோசம் போக்கப்படுகிறார்கள். 1, சாத்தானால் மோசம் போக்கப்படுகிறார்கள். 2, மற்றோரால் மோசம் போக்கப்படுகிறார்கள். 3, தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதில் சாத்தானால் மோசம் போக்கப்படுகிறவள் மன்னிக்க விட மாட்டான். யார் தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சிடாத, மன்னிச்சிடாத. என்ன மாதிரிலாம் தப்புனாங்க, என்ன மாதிரிலாம் பேசுனாங்க, அதனால் மன்னிச்சிடாதேன்னு சொல்லி அப்படி செய்வான், மன்னிக்க விட மாட்டான். 2,
மற்றொரால் மோசம் போகிறது. எப்படி மற்றொருடைய ஆகாத சம்பாஷணையினால் மோசம் போகிறவங்க உண்டு. அதோடு மாத்திரமல்ல, மற்றொரு வசனத்துக்கு மாறாய் நடக்கும்போது அவர்களை மாதிரியாய் பார்க்கும்போது நம் மோசம் போகிறது உண்டு. சில வேளைகளில் பெற்றோரால் பிள்ளைகள் மோசம் போகிறது உண்டு. இதை பார்த்தோம். தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறது எப்படி என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். கண்டனை வெறுப்பவன் மோசம் போகிறான் இருக்கும். அப்படின்னா கடிந்து உள்ளதலை வெறுக்கிறவன் மோசம் போயிடுவான். நம்முடைய வாழ்க்கையில் கடிந்து கொள்ளுதல் அவசியம். இலக்காரமாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை பிற்காலத்தில் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான் இருக்கும். கடிந்து கொண்டு வளர்க்கணும் பிள்ளைகளை. அதுபோல கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ள விரும்புகிறார். யாரை கடிந்து கொள்வார்? நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிப்பார். அப்போ நேசிக்கிறவளை கடிந்து கொள்வார். எதற்காக கர்த்தர் கடிந்து கொள்கிறார்? அவள் மனம் திரும்பி தேவனுடைய வழிகளை நடப்பதற்காக கடிந்து கொள்கிறார். வேதம் சொல்வது விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கும்படி நீ கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லி பவுல் சொல்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தில் ஆரோக்கியம் உண்டாகணும்னு சொன்னால் வேதத்தை வைத்து கடிந்து கொள்கிறது நமக்கு நலமாக இருக்கும். என்ன இப்படி பேசுகிறாரு, இப்படி ஒரு மாதிரி பேசுகிறாரு, என்னங்க இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கூடாது. கடிந்து கொள்கிறதை ஏற்றுக்கொள்கிறவன் ஞானமுள்ளவன், கடிந்து கொள்கிறதை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன் வாஸ்தவம். கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவருடைய ஸ்வாவம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். ஆசாரியர்களால் கடிந்து கொள்ளப்பட்ட உசியா கோவப்பட்டான், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் குஷ்டம் வந்தது. ஜீவிய காலமெல்லாம் தனி வீட்டில் இருந்தான். சாகும்போது கூட ராஜாக்களுடைய கல்லறையில் வைக்கப்படலை. கடிந்து கொள்ளுதல் வெறுத்ததுனால அதே நேரத்தில் தாவீது ஒரு தவறு செய்து விட்டான், தவறு செய்து விட்டான். அது நிமித்தமாக நாத்தான் தீர்க்க தரிசி போய் கடிந்து கொள்கிறான். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். யார்? தாவீது. அருமையானவளே, நீங்களும் நானும் வேதம் சொல்வது வேதத்தை கொண்டு கடிந்து கொண்டு சிக்ஷித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியமான. ஸோ அப்போ கடிந்து கொள்ளுதல் அவசியம். இதைத்தான் பார்த்தோம். சரி, மனுஷன் தன்னைத்தானே மோசம் போக்குவது எப்படி? இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட், மனுஷன் தன்னைத்தானே மோசம் போக்குவது எப்படி? கலாத்தியர் 6:7-8 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கர்த்தர் மயமுண்டாயிட்டு என்ன சொல்லு பாருங்க, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்தே ஆவான்னு சொல்றார். அப்படியானா நம்ம நல்ல மரம் நல்லதுதான் செய்யணும். அடுத்த வசனம் சொல்லு பாருங்க, 8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்கிறார். அப்போது ரெண்டு விதத்தில் நம்ம விதைக்கிறது, எதை விதைக்கிறோமோ அறுத்து தாகணும் ஒன்று, ரெண்டாவது மாமிசத்துக்கென்று விதைக்கும்போது அழிவே அறுப்பான், ஆவிக்கென்று விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் அழகாக சொல்லுது, கலாத்தியர் 5:16-17 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ நம்ம நடந்து கொள்ளணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். எப்படி? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களாக இருப்போமானால்
மாமிச இச்சையை நிறைவேற்ற மாட்டோம். அப்போ நம்ம எண்ணத்தை வச்சுதான் அது சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லு பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. என்ன சொல்றாரு? மாமிசம் ஆவிக்கு விரோதமா இச்சிக்கிறதா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இச்சிக்கிறது. நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறதை செய்யக்கூடாதபடிக்கு இப்படி எல்லாம் போராடிட்டு இருக்குது. அப்போ நமக்குள்ள ரெண்டு விதமான ஆவி போராடுது. ஒன்று மாமிசம், ரெண்டு ஆவி. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வீர்களானால் நானும் நீங்களும் சரியான ஆளுன்னு அர்த்தம், பாவம் செய்ய மாட்டோம். ஆனால் வேதங்கிறது ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். என்ன சொல்லுது வேதம்? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்படின்னா நம்ம மாமிசம் சொல்றபடி நம்ம வாழ்ந்தால் முடிவிலே நரகம். சாவுன்னா மரணம் இல்லை, நரகம், நரகம். ஆவியின்படி வாழ்ந்தால் நித்திய ஜீவன். ரெண்டும் போராடுது, மாம்சத்துக்கு ரோம ஆவி, ஆவிக்கு ரோம மாம்சம். ஆவினால் நீங்கள் மாம்சத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் ரெண்டும் போராடும் போது ஆவி மேலும் இங்கே நிற்கணும். மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம், மாம்சம் ஜெயிச்சிரும், முடிவில் மரணத்துக்கு போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆவினாலே சரத்தின் செயலை அழித்து பிழைக்கணும். அதோடு மாத்திரமல்லை அன்று சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நமக்கு வந்து தான் ஆகுங்க, வந்தாகும். நம்ம செஞ்சது நமக்கு பலிக்கும். ஒருவேளை உடனே பலிக்கலாம், இல்லைன்னா கொஞ்ச நாளாக கழிச்சு பலிக்கலாம். அப்படி தான் இருக்கும். உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4:1-7 ஒன்னா வாசிங்க. நாங்கள் சொல்லும் போது எப்பவுமே ஒன்னா வாசிங்க. யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். சரி, அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிறது ஊர், ஒரு ஊர். அதுல 10,000 பேரை யூதர்கள் வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். போதும். இப்போ என்னவா, அந்த பேசேக்கிலே அதோனி பேசேக்குன்னு ஒரு ராஜா இருந்தான். அவனையும் பிடிச்சாங்க என்ன பண்ணாங்க, பிடிச்சி வச்சு. அடுத்த வசனம், அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். என்னவா, அவன் ஓடுறான், ஓடுறவனும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா அவனுடைய கை கட்டவர்கள், கால் கட்டவர்கள், பெருவர்கள் தரிச்சிட்டாங்க. யாரு? யூதர்கள். பிடிச்சவங்க தரிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்றான் பாருங்க, அதோனி பேசே. அப்பொழுது அதோனி பேசே 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரிக்கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். நல்ல கவனமா கேளுங்க. அவனே ஒத்துக்கிறான், நான் 70 ராஜாக்களை பிடிச்சிட்டு வந்தேன், பிடிச்சிட்டு வந்து கை காலோடைய பெருவிரலை கட் பண்ணிட்டேன், என் மேஜிலிருந்து விழுகிற சாப்பாடை பொறுக்கி திங்கிற மாதிரி வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் தேவன் எனக்கு சரி கட்டினார் அப்படின்றான். மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்துத்தான் ஆகணும். நல்லதை விதைச்சா நல்லது கிடைக்கும், தீமை விதைச்சா தீமை கிடைக்கும். நம்ம கண்ட்ரோலில் இருக்கு, நான் எதையும் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நல்லதையே செஞ்சிடணும். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆகையினால நல்லா கவனமாக கேட்டுங்க, நம்ம கெட்டதே செய்யக்கூடாதுங்க.
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல பாருங்க, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அப்போ நம்ம அந்தந்த மரம் அந்தந்த கனினால் அறியப்படும். நான் என்ன சொல்கிறேன்னா, மல்கோவா மரம் இருக்குது, அது கிளை படர்ந்து பக்க போயிருக்குது, ஒரு வீட்டில் வச்சுருக்குது, அது அங்கே அங்கே நிறையா பழந்தோங்குது. ஒருத்தன் கல் எடுத்து அடிக்கிறான், அந்த கல் மரத்தில் போட்டு வீட்டு ஓனர் வீட்டுக்கு கதவுல படுது. இன்னொருத்தன் வெளியே தொங்குறத வச்சு கொம்பு வச்சு அடிக்கிறான். என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி இந்த ஓனருக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுது. சரி, இந்த மரம் இருக்கிறனால தானே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி மரத்தை வெட்டிட்டான். மூடு மட்டும் இருக்குது. இப்போ என்ன ஆகும், இது மறுபடி தலைக்கும். என்னடாது, எவனோ ஒருத்தன் கல்லை வச்சு அடித்தான், என்னொருத்தன் கொம்ப வச்சு அடித்தான், என் எஜமானோ என்னை இப்படி வெட்டிட்டார், இனிமே நான் வேப்பங்காக தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்குமா? கொடுக்காது. காரணம், அது நல்ல மரம். என்ன தான் நடந்தாலும் அது நல்ல மரம், நல்ல கனி தான் கொடுக்கும். அதே போல் நீங்களும் நானும் என்ன சூழலை வந்தாலும் நன்மை செய்கிறவளாகி தான் இருக்கணுமே தவிர தீமை செஞ்சிடக்கூடாது. செஞ்சால் அதுக்கு பின்னால் வந்துடும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆகையினால என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் நல்லதையே செய்கிறதுக்கு முயற்சிக்கணும். ஆனால் ஆவிக்குரமாக மாம்சம் போராடும், ஏ இப்படிலாம் பண்ணு, அவனுக்கு அப்படிலாம் பண்ணான்ல, இப்படிலாம் செஞ்சான்ல, இப்படி பண்ணுன்னு கூட சொல்லும். ஆனால் நம்ம அப்படி செய்ய முடியாது, நம்ம அப்படி செய்ய முடியாது. இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11:1-4 மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இப்போ யுத்தத்துக்கு ராஜாக்கள் போகணும், ராஜாக்கள் போகும் காலம் வந்துச்சு. ஆனால் தாவீது இருந்துட்டான், யோவாபு அனுப்பிச்சான், தளபதியாக அனுப்பிச்சிட்டான், அவன் இங்கே இருந்துட்டான். இங்கே இருந்தால் நடக்கிறது என்ன வாசிப்போம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். இப்போ அவன் சாயங்காலம் தூக்கத்திலிருந்து எழுப்பினான், சும்மா உப்பரிகளை உலாவனான். உலாவும்போது தற்செயலாக பார்த்தான், தற்செயலாக பார்த்தா அங்கே ஒரு லேடி குளிச்சுட்டு இருக்குது, சே போடா அப்படின்னு அந்த எண்ணத்தை அடிக்கல. அதுக்கு மாற என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். இப்போ என்ன நடக்குது, யார் பாது விசாரிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்க குமாரத்தி, உரியாவின் மனைவி அப்படின்னு கரெக்ட் டீட்டெயில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடடடடா, அடுத்த மனைவியா அப்படி நம்ம யோசித்துக்கணும். ஏன்னா வேதத்தில் அடுத்த மனைவியும் இச்சிக்காதன்னு பைபிள் இருக்கு, நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. அப்படி தெரிந்தும் அவன் துணிந்து என்ன செஞ்சான், அடுத்த வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். இப்போ துணிஞ்சாங்க, துணிஞ்சான். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இச்சை நிமித்தமாக தேவன் விரும்பாத ஒரு அசுத்தமான காரியத்தை துணிஞ்சு செஞ்சாங்க, துணிஞ்சு செஞ்சான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்தே ஆகணும், அதை அறுத்தே ஆகணும். அடுத்தவன் மனைவின்னு யோசிக்கலையே, அடுத்தவன் மனைவியை கெடுக்கிறோமேங்கிற எண்ணம் வரலையே, துணிஞ்சு தவறு செஞ்சான். நடந்தது என்ன வாசிங்க இப்போ, 2 சாமுவேல் 16:22. அப்படி அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். என்னவா ஏங்க, தாவீதினுடைய மறுமனையாட்டிய ஒரு 10 பேரை அரண்மனை காக்கிறங்க வச்சு போயிட்டான்.
இந்த அப்சலோம் ராஜபாரத்தை பிடிச்ச உடனே அரண்மனையில் ஒரு 10 மறுமனையாட்டிகள், மனைவிகள் இல்லை, மறுமனையாட்டிகள்னா வைப்பாட்டிகள், அவங்களும் அங்கே வச்சு போயிட்டான். இப்போது சொந்த மகன் அப்சலோம், சொந்த மகன் அப்சலோம் இந்த 10 தகப்பனுடைய மனைவிங்க, தகப்பனுடைய மனைவி 10 பேரிடத்துல அசுத்தமாக நடந்தான், அசுத்தமாக நடந்தான். எப்படி இருக்கும் அந்த கேள்விப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த தாவீதுக்கு, சே என்னடா இப்படி நம்ம பையன் செஞ்சிட்டானே, செஞ்சதுக்கு காரணம் என்ன, மனுஷன் விதைச்சான் இருக்கிறான், விதைச்சதா இருக்கிறான். மறுபடியும் சொல்கிறேன், சில பயிர் கொஞ்ச நாளில் முளைக்கும், சில பயிர் கொஞ்சம் பிந்தும். நெல் இருக்குல்ல, 3 மாதத்தில் சாகுபடி ஆகிறதும் உண்டு, 6 மாதத்தில் சாகுபடி ஆகிறதும் உண்டு. ஸோ நம்ம என்ன தீமை செஞ்சாது, நல்ல கவனமாக கேட்டுங்க, தீமை செய்யவே செய்யாதீங்க. தீமை செய்கிறவனு கூட நம்ம நன்மை செய்யணும், தீமை செய்தால் அவனுக்கு தீமை செய்யப்படும். அதுக்கப்புறம் அவன் செஞ்சதுக்காக நானும் செய்வேன் சொல்லக்கூடாதுன்னு வசனம் இருக்கு. அவன் செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பான்னு இருக்கும். நம்ம ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிட்டோம் போ அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி செய்யணும். அவன் செஞ்சதே நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு நாள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நல்ல மரம், அவன் அப்படி செஞ்சான் அவன் கெட்ட மரம். நான் பல நேரங்களே சொல்கிறேன், அதாவது பைத்தியக்காரன் நாம் போகும்போது கல் எடுத்து செஞ்சிட்டான், அடிபட்டுருச்சு, இந்த அடி நிமித்தமாக தாங்க முடியலன்னு உடனே இவன் தூக்கி அவனை கல் எடுத்து செஞ்சானு. யார் பைத்தியக்காரன் இதில், இது யார் பைத்தியக்காரன்? எங்க அவனுக்கு தான் மூளை இல்லை, யோசிக்கிற சக்தி இல்லை, அவன் செஞ்சிட்டான். இப்போ இவனும் செஞ்சான்னா இவன் அவனை விட பைத்தியக்காரன். அதே போல உங்களுக்கோ எனக்கோ யார் தீமை செய்தாலும் நம்ம தீமை செய்யக்கூடாது. என மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்தே ஆகும், அதை அறுத்தே ஆகும், வேற வழியே கிடையாது. உங்களுக்கு விரோதமாகவோ உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாகவோ யாருக்கு விரோதமாகவோ என்ன செஞ்சாலும் சரி, நிச்சயமாக பின்னால் அவன் அறுத்துத்தான் ஆகணும், அதில் மாற்றமே கிடையாது. முதல்ல அதோனி பேசேக்கை பார்த்தோம், அவன் ராஜாவாக இருந்தபோது 70 ராஜாக்களை பிடித்து அவனுடைய கை கால் கட்டவர்களை வெட்டி போட்டு அவன் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கை சாப்பிட வச்சான். அதே போல் இந்த அதோனி பேசேக்கையும் கை பெறுவர்கள் கால் பெறுவர்கள் வெட்டிட்டாங்க. அவன் சொல்கிறான், அவனே சொல்கிறான், நான் எப்படி செய்தேனோ அதற்கு தேவன் அப்படியே செய்தார்னு சொன்னான். ரெண்டாவது தாவீது தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்ற வந்தான், ஆனால் இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்டவனாக இருந்தும் என்ன பண்ணிட்டான், அடுத்த மனைவி வஞ்சித்தான், தன்னுடைய மறுமனையாட்டிகள் வஞ்சிக்கப்பட்டார். சரி, இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 27வது 28வது வசனங்கள். அப்சலோம் பின்னையும் அவனை வரந்து கேட்டு கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரன் அனைவரையும் அவனோட போக விட்டான். இப்போ ஆடுகளுக்கு மயிர்கத்திரிக்கப்படுற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவோங்க போல் இருக்கு. அப்படி கொண்டாட போறேன்றான் அப்சலோம். கவனமா கேளுங்க, அப்சலோனுடைய தங்கச்சி தாமார் ரொம்ப அழகானவள், அப்சலோமும் அழகானவன். இந்த அப்சலோனுடைய தங்கச்சி மேலே அம்னோன் என்று சொல்லக்கூடிய ராஜா மகன், அப்சலோமும் தாமாரும் ஒரு தாயினுடைய பிள்ளைகள், அம்னோன் வேற தாயினுடைய பிள்ளைகள், யாருடைய, தாவீதுடைய வேற மனைவியினுடைய பிள்ளை. இந்த அம்னோனுக்கு இந்த தாமார் மேலே ரொம்ப மோகம் கொண்டு, அவன் மோகம் வந்துருச்சு, அவ்வளோ அழகாக இருந்திருக்கனால மோகம் வந்துருச்சுது. ஆனால் இந்த மோகத்தையும் தான் ரொம்ப மெலிஞ்சிட்டான். இந்த அம்னோனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், யோனதாப்னு சொல்லி, அதாவது தாவீதினுடைய அண்ணன் மகன். அவன் எப்படிப்பட்டவனா ஃப்ரெண்டு, மகா தந்திரவாதி, மகா தந்திரவாதி. அப்போ அவன்கிட்ட கேட்டான், ஏன்டா மெலிஞ்சு போகிற அப்படின்னு, இல்லை அவன் மேலே எனக்கு மோகம்,
அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் கெடுக்க விருப்பம் இல்லைன்னு போட்டிருக்கோம், அவனுக்கு மனசார வேணாம் கெடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இவனோ தவறான காரியங்களை ஆலோசனை சொல்லி கொடுத்தான். யார்? யோனதாப். அந்த தவறான ஆலோசனை நிமித்தம் அவன் தாமாரை கெடுத்தான். தாமார் அழுதுகிட்டு வெளியே வந்தா அப்சலோம் கேட்குறான், அம்னோன் உன்னை தவறாக நடத்தினானா? ஆமாம். மனதில் வைக்காத விட்டுரு, அவன் செஞ்ச காரியத்தை மனதில் வைக்காத விட்டுரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சரி பண்ணிட்டான். ஆனால் இந்த காரியத்தை மனசுலே வச்சுருந்தாங்க, மனசுலே வச்சுருந்தான். யார்? அப்சலோம். நாட்கள் ஆயிற்று, வருடங்கள் ஆயிற்று. ஒரு நாள் ராஜாட்ட சொல்கிறான், ராஜா அப்பாட்ட, அப்பா நான் காட்டில் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க போகிறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்குப்பா அவ்வளோ செலவு பண்ணுற, நான் வரல அப்படின்ட்டு ராஜா சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான், அம்னோனையாவது அனுப்பிச்சு விடுங்க அப்படின்றான். அம்னோனையாவது அனுப்பிச்சு விடுங்க. உடனே அம்னோனையும் ராஜகுமாரர்களையும் அங்கே அனுப்பிச்சு விட்டான். எங்கே? மயிர் கத்திரிக்கை இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டான். இப்போது நீங்கள் முதல்ல வாசிச்சிங்கல்ல, அதை வாசிங்க பார்ப்போம். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட போக விட்டான். அவனோடு போக விட்டான். 28. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இப்போ அப்சலோம் ராஜாவுடைய குமாரன், அவனுக்கு கீழே வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட என்ன சொல்றான்? எப்பா எல்லாரும் குடிச்சு வெறிச்சிருக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த நேரத்தில் அம்னோனை அடித்து கொல்லுங்கள், அடித்து கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். ஆனால் உங்களுக்கு கட்டளையிடுறேன்னாப்பா, நான் ராஜகுமாரன், எனக்கு கீழே நீங்கள் அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் கழிச்சிருக்கும் போது அடித்து கொல்லுங்க அப்படின்னா சரிங்கண்ணா. ஆ வாசிங்க. இப்போ அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். ஓடி போனா போதும். அப்சலோம் சொன்னபடியே இந்த அம்னோனை அடிச்சே கொன்னுட்டாங்க, அடிச்சே கொன்னுட்டாங்க. சரியா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்து தான். அப்போ இப்போ ஒரு நாள் தாவீது அரசாண்டுட்டு இருக்கும்போது அப்சலோம் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்தான். திடீர்னு சொல்லி அப்சலோம் ராஜாவானான்னு சொல்லி டிக்ளேர் பண்ண வச்சான். உடனே ராஜாவாகிய தாவீது மடமடன்னு தன் கூட்டத்தை கூட்டிட்டு வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டான், இங்கே இருந்தால் நம்மளை கொன்னுருவான்னு சொல்லி வெளியே போயிட்டான். இந்த சூழ்நிலையில் ராஜபாரம் அப்சலோம் இடத்துல இருக்கு, அப்சலோம் இடத்துல இருக்கு. காலங்கள் கடந்தது. ஒரு நாள் அப்சலோம் தாவிதை விரட்டி யுத்தம் பண்ணிடலான்னு சொல்லி போகும்போது தாவிதிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வராதிங்க, நீங்கள் வராதிங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி யோவாப் என்று சொல்கிற தளபதி மூலமாக யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறான், பிள்ளையாண்டான கொஞ்சம் பார்த்து நடத்துங்கப்பா, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. யாரை பிள்ளையாண்டான்னா? சின்ன பையன் இல்லை அப்சர்வ். அப்போ ராஜா, அவனை பார்த்து நடத்துங்க, செத்தீமை செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். இப்போது வனாந்திரத்தில் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். வாசிங்க. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. போதும். யுத்தத்தில் யுத்தம் உம்மரமாக நடக்குது. இவன் அந்த கோவேறு கழுதையில் போயிட்டுருக்கான். அது எங்கே போயிடுச்சுது? சன்னல் பின்னலான இடத்துல போய் உள்ளே பூந்துச்சு.
இந்த சூழலில் அவன் கழுத்து மாட்டிச்சுது, முடி மாட்டலை, அவன் கழுத்து மாட்டிச்சுது, எங்கேயோ மரத்து கொம்பில் அவன் கழுத்து மாட்டிச்சுது. மாட்டினோன்னு அவனால் முடியல, கழுத போயிடுச்சு. இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்குறான். இப்போ ஒருத்தன் மனுஷன் ஒருத்தன் பார்த்துட்டான், பார்த்துட்டு நேர யோபுகிட்ட வர்றான். யோபுகிட்ட வந்து சொல்கிறான் பாருங்க, வாசிங்க. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்னே ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமை உள்ளவனா இருப்பேனே என்றான். யோவாபுட்ட வந்து அவன் சொல்றான், நான் அவனை பார்த்தேன் இப்படி தொங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, ஏய் என்னடா நீ, அவனை அப்போவே கொன்றிருக்கக்கூடாது, நான் உனக்கு பிரைஸ் தந்திருப்பனே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதலோ கேட்க கட்டளையிட்டாரே. ஓ, அந்த வீரன் ரொம்ப சின்சியராக இருக்கு. ராஜா இப்படி சொல்லிட்டாரு, அவங்க 1000 வெள்ளிக்காசு கொடுத்தாலும் நான் கையை நீட்ட மாட்டேன்ட்டான். இப்போ பாருங்க, நான் வாசிங்க. ராஜாவுக்கு ஒரு காரியமும் அறைவா இருக்க மாட்டாது, ஆதலால் நான் அதை செய்வேன் ஆகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவன் ஆவேன், நீரும் எனக்கு விரோதமாக இருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லி தன் கையிலே 3 வல்லயங்களை எடுத்துக்கொண்டு, 3 வல்லயம்னா ஈட்டி சதனா, நான் உன் பேச்ச கேட்டு தாமதம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், அவன் தொங்கிட்டு இருக்கான்ற நீ அவன் போயிட எஸ்கேப் ஆயிடக்கூடாது, நான் தாமதமா இருக்க மாட்டேன்னு சொல்லி 3 ஈட்டி பிடிச்சான். அதோட முடியல, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் பாருங்க. அடுத்த வசனம், அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அடே, எப்படி 10 சேவகர்கள் சேர்ந்து அடிச்சே கொன்னுட்டாங்க. இந்த அப்சலோம் அம்னோனை அடிச்சு கொன்னானா? அதே காரியங்க நடக்குது பாருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்துத்தான் ஆகணும் பிரதர் சிஸ்டர். தயவு செய்து நீங்களும் நானும் மாம்சம் ஆவிக்கிறோமா ஆவி மாம்சத்துக்குறோம் போராடும். நானும் நீங்களும் ஆவினாலே நடத்தப்பட்டால் நமக்கு மாம்சத்தை ஜெயிச்சு போயிடுவோம். ஆனால் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம், வேதாளக சொல்லும், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள், நரகம், நரகம். ஒரு நாளும் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கூடாது. அவன் அப்படி செஞ்சான் நான் செய்வேன் சொல்லாத, சொல்லாத. அவள் செய்த பிரகாரம் நான் செய்வேன் சொல்லாத. கத்திர காத்திர அவர் உன்னை ரட்சிப்பார். நம்ம எந்த சூழ்நிலை நமக்கு செஞ்சதுக்காகவோ இல்லை நமக்கு ரொம்ப ஏதோ பேசிட்டாங்கிறதுக்காகவோ நம்ம தீமை செஞ்சிடக்கூடாது, தீமை செஞ்சிடவே கூடாது. ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அது அர்த்தத்தை ஆகும். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான். ஆண்டவரை பரியாசம் பண்ண முடியாது, என்ன போய் நான் இப்படி செஞ்சிருவேன் எவன் என்ன பார்ப்பான் அப்படின்னு நீ சொல்றியா? என்ன பரியாசம் பண்ணாத நான் உனக்கு செஞ்சு காமிக்கிறார் அப்படின்ட்டுவார். ஆகினால நீங்களும் நானும் எதை விதைச்சோமோ அதை அறுப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே அறுப்போம். என்ன சொல்றீங்க? ஆமென். சரி, இப்போ இந்த கலாத்தியர் 6:6-7 வசனத்தை பாருங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். 7 வசனம் இல்ல, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அது சரி,
தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு சொன்ன பிறகு அடுத்த வசனம்ன்றது மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். அப்படின்னா நம்ம சரீரத்துக்காகவே வாழணும், சரீரத்துக்காகவே செயல்படணும் அப்படின்னு சொல்லி சரீரத்தை மேன்மைப்படுத்தணும்னு எண்ணம் கொண்டு அதற்காக காரியங்களை செய்கிறவன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன். அப்படின்னா நம்ம ஆவின்படியே வாழணுமே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணுமே அப்படின்னு நினைச்சு ஒருத்தன் செய்வானால் அவன் நித்திய ஜீவனாக இருப்பான். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம இங்கே மாம்சத்தில் தான் இருக்கிறோம், நம்ம இந்த உலகத்தில் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரம் வாழ வேண்டியவங்க நம்ம, மாம்சீக பிரகாரமாக வாழக்கூடாது. மாம்சத்தின்படி நம்ம பிழைக்கணும்னு எண்ணவே கூடாது. நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இப்போது 2 Samuel 12:24 பின்பு தாவீது தன் மனைவியாக பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். யாரிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார்? சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். கர்த்தரே அன்பாக இருக்கிறார். அதோடு மாத்திரம் இல்லை, இப்போ 1 Samuel 3:3 சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். என்ன சொல்றது பாருங்க, கர்த்தர் சாலமோனிடத்தில் அன்பாக இருந்தார், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பாக இருந்து தகப்பன் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டாங்க. அருமையான மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன். ஆனால் அவன் விதைச்ச விதையை கொஞ்சம் பார்ப்போம். எப்படி மாம்சத்துக்குன்று விதைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சாலமோ மாம்சத்துக்கென்று எப்படி விதைக்கிறான், அடுத்தவனுக்கு தீமை செய்ததை சொல்லலை, தான் மாம்சத்துக்குன்னு எப்படி விதைக்கிறான். ஏன்னா மாம்சத்துக்குன்று விதைக்கிறவன் அழிவே இருப்பான். மாம்சத்துக்குன்னு எப்படி செய்கிறான் பாருங்களேன். பிரசங்கியின் புஸ்தகம் 2:1-3 நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் மாயையா இருந்தது. என்ன சொல்றான் சாலமோன் தான் சொல்றான், வா இன்பத்தை அனுபவிப்பேன், சந்தோஷமா இருக்கலாம் வா அப்படின்னு உலகத்தில் சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான் பாருங்க, நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். ஞானத்தால் நிறைஞ்சிருந்த போதிலும், அவன் ஞானமுள்ளவன், தேவனால் ஞானம் பெற்றவன், ஆனால் உள்ளத்தில் மதியீனத்தை தேடுறான். மதுபானத்தை குடிப்பேன்றாங்க, உள்ளத்தில் நினைச்சு மதுபானம் குடிப்பேன்றான். தேவனை நேசிக்கிறவன் தேவன் அவனை நேசித்தார், அப்படி இருந்தும் மாம்சத்துக்குன்னு விதைக்கிறான் பாருங்க. நான் மதுபானம் குடிப்பேன், ஜாலியாக இருப்பேன், அப்படி உள்ளத்தை சீராட்டிக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி மதுபானத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறான். அதோடு மாத்திரம் இல்லை, இப்போ சரீரத்துக்கு அவன் சரீரத்துக்குன்னு விதைக்கிறான் பாருங்க. சரீரம் விரும்புவது மதுபானம் குடிக்கணும்னு, இப்போ மாம்சத்துக்குன்னு விதைக்கிறான், மதுபானத்தை குடிக்கிறான், சரியா? அதே நேரத்தில் இப்போ பாருங்க, 1 Samuel 4:4
இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூன்றாவது வசனங்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். போதும். எப்படி ஒரு நாளைக்கு சாப்பாட்டு செலவுக்குன்னு சொல்லி இவ்வளவு போட்டுக்குது. அவன் குடும்பத்துக்காக இருக்கலாம், ஒரே ஆளுகளோ சாப்பிட முடியாது. அப்படியும் கூட என்ன ஒன்றை உனக்கு தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு போக கூட அனுப்பலாம் தெரியல, அது ராஜா விருப்பம் தான். ஆனாலும் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு செலவு எப்படி இவ்வளவு செலவு பண்ணுறான் அப்படின்னா, நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறான், மதுபானம் குடிக்கணும்னு நினைக்கிறான், சரீரத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ விரும்புகிறான், அதெல்லாம் செய்கிறாங்க. எங்க நம்ம கலாத்தியரில் என்ன பட்சம், சரீரத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவே இருப்பான். நீங்களோ நானோ சரீரப்பிரகாரமான காரியத்துக்கு சரீரம் விரும்புகிறப்படியெல்லாம் நம்ம செய்யணும்னு நினச்சா தவறுக்கு போயிடுவோம். கட்டாயம் சொல்கிறேன், நரகம்ங்கிற அழிவை தான் இருக்கணும். இவன் என்னன்னா குடிப்பேன்றான், மதுபானத்தை நான் தேற்றி கொண்டிருப்பேன்றான், இப்படி வாழ்வேன்றான், சந்தோஷத்தை அனுபவிப்பேன்றான், சாப்பாடை நல்லா சாப்பிடணுன்றான். அவனுக்கு நோக்கமெல்லாம் சரீரத்து மேலே ஆசை, சரீரத்துக்கு மேலே ஆசை. சௌரியே சௌரனே நல்லா கவனிச்சிங்க, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். ஆனால் சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப இப்படி பண்ணிடணும், ரொம்ப இப்படி, ஆவிக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் டவுன் ஆனாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையே, அவிக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையே, இன்னும் எப்படா மேலே போகலான்னு வரலையே, ஆனால் சரீரம் கொஞ்சம் பலவீனம்னா என்ன ஒரு மாதிரி பலவீனமாக இருக்குது, அதை வாங்கி குடிக்கலாமா, இதை வாங்கி குடிக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதானே ஓடுது, இதானே ஓடுது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவி கொஞ்சம் சோர்ந்து போச்சு, பைபிள் படிக்க முடியல அப்படின்னா சரி அடுத்த நாள் படிச்சுக்கலாம், அடுத்த நாளும் தூக்கம் வருது, அடுத்த நாள் படிச்சுக்கலாம், இப்படி தானே போகுது. இப்போ ஆவிக்குன்னு விதைக்க விருப்பம் இல்லையே, ஆனால் அதே நேரத்தில் மாம்சத்துக்குன்னு வதைக்கிறோம். எப்படி தெரியுமா, தூக்கம் வந்துச்சான் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, மாம்சம் தூங்க சொல்லுது தூங்கு, ஏய் பைபிள் படிக்கணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்குவோம், பைபிள் அப்புறம் பார்த்துக்குவோம், அடையே மாம்சத்துக்குன்னு வதைக்காதீங்க, தூங்குறது நல்லது இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் நீங்கள் மாம்சத்தை பெருசாக நினச்சி ஆவியை கீழே விட்டீங்க, இந்த மாம்சத்தினால் அழிவை தான் இருக்கணும். பாவத்துக்கு போயிருங்க, பாவத்துக்கு போயிடும், மாம்சத்தை மேலே வாங்கி விட்டீங்க, இந்த ஆவி கீழே போயிடும். ஆனால் என்ன சொல்லு, ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். நமக்கு இந்த மாம்சம் மேலே தூக்கும்போது ஏ படாரு சே சே அப்படின்னு சொல்லி மாம்சத்துக்குரிய காரியங்களை அழிச்சிட்டு ஆவினாலே சரீரத்தின் காரியங்களை அழித்து ஆவியின்படி நடக்கிறவங்களா இருக்கும், ஆவியின்படி நடக்கிறவங்களா இருக்கும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிக்கணும், மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாங்க, மாம்சத்தின்படி தான் நடக்க விரும்புகிறாங்க. மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசமான ஒட்டார், மாம்சத்தின்படி வாழணும்னு நினச்சா நிச்சயம் மாம்சத்தினால பின்னால் பாவத்தை செஞ்சு அழிவை தான் இருக்கணும். நம்ம சபையாக தேவனுக்குன்னு வெறி பிடிச்சு வாழணும், வெறி பிடிச்சு வாழணும், மாம்சத்தின்படி வாழ்றதுக்கு நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, அப்படிதான் போட்டு அப்படிதானா, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல அப்படின்னு இருக்கோம். ரோமர் 8:12 இருக்கும். சரி எப்படி விட்டுருங்க, நான் என்ன சொல்றேன்னா மாம்சம் சொல்றபடியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, ஆவியினாலே மாம்சத்தின் செயலை அழிச்சிடணும், மாம்சம் தலை தூக்கும். பைபிள் படிக்கணுமா, சரி அப்புறம் படிச்சுக்கலாம் விடு, இது மாம்சம், நீங்க இதுக்கு இப்படியே இடம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த பிரசங்கில் தான் ஒரு இருக்கும், பிரபுக்கள் கீழே போகிறாங்களாம், வேலைக்காரன் குதிரையில் போகிறாங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், பிரபு குதிரையில் போகணும், வேலைக்காரன் அவனை பிடிச்சிட்டு போகணும். ஆனால் பிரசங்கில் இருக்கும் எப்படி, சாலமோன் தான் எழுதி வச்சுருக்கான், பிரபுக்கள் நடந்து போகிறாங்க, வேலைக்காரன் குதிரையில் போகிறாங்க. அருமையானவளே நல்லா கவனிச்சிங்க, இந்த மாம்சத்துக்கு ரொம்ப இடம் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க, என் அழிவை உண்டாக்கிறோம், ஆவினால சரத்தின் செயலை அழிச்சிடணும்.
சரி, இப்போ குடிக்கணுன்றான், சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றான், நல்லா சாப்பிடணுன்றான், மாம்சத்துக்கு பக்கா பலி பண்ணிட்டான் சாலமோ. ஆ, நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யலாண்டான்னு மாம்சத்துக்கு சரியான ஒரு காரியத்தை செஞ்சிட்டான். இப்போ பாருங்க, இது நிமித்தம் உண்டான தீமையை பாருங்க. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 11:1-3 வாசிக்கும் போது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய சாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். எங்க இந்த சாலமோன் பார்வோனுடைய குமாரத்தையும் நினைச்சான், மற்ற ராஜாக்கள் பிள்ளைகளெல்லாம் வச்சான், எல்லா பிள்ளை பெண்களையும் சேர்த்து வச்சுட்டான். அந்நிய பெண்கள் போடுறது, அந்நிய பெண்களை திருமணம் பண்ணி வச்சிருக்கிறான். எல்லாரும் யாரு? பக்கத்தில் 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 உள்ள ராஜாக்கள் பிள்ளைகள். அதனால தான் எழுதியிருக்கோம், சாலமோன் வாழ்ந்த காலத்தில் அவன் சுற்றிலும் சமாதானம் வச்சான், யுத்தமே இல்லையா. எவன் யுத்தம் பண்ணுவான்? அவன் பொண்ணை கொடுத்து விட்டான். பொண்ணை கொடுத்த பிறகு யுத்தம் பண்ணி கடைசியில் இவன் செத்து போயிட்டா, பொண்ணு விடோவில் வந்து நிற்பா. அது வாழ்ந்த காலத்தில் யுத்தமே கிடையாது, சமாதானம் வந்துச்சான். சரி, எப்படியோ போட்டோம். இப்போது இவன் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. அந்நிய பெண்களை விவாகம் பண்ணுறான், ஏன்னா மாம்சம் விரும்புது. மாம்சம் விரும்புது, நல்ல குடி, நல்ல தேகத்தை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறான், நல்ல சாப்பாடு, இப்படிப்பட்ட ஒரு அந்நிய பெண்களை விவாகம் பண்றான். சரியா? ஆசிரியங்க, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமா இருந்தான். போதும். என்னங்க? தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். எப்போ? நியாயப்பிரமாணம் கொடுத்த போது மோசேயின் மூலமாக கர்த்தர் சொல்லி இருந்தார், நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அப்படி பிரவேசித்தால் அவர்கள் உங்களை வெளிவிலக பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவங்க தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் அந்நியர்கள், விக்கிரகத்தை வணங்குறவர்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், அவங்க தான்ப்பா உங்களை வழிவிலகு பண்ணிடுவாங்க, ஆகினாலும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி வச்சிருந்தார். இன்னைக்கும் சொல்கிறேன், கவனிச்சுங்க, விசுவாசியா விசுவாசி கல்யாணமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் கொண்டு வந்துடலாங்க, அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்துடலாங்க. ஏங்க, உங்களுக்குலாம் அந்த வேலையே கிடையாதுங்க. கெட்ட பழம் நல்ல பழத்தை கெட்ட பழம் ஆக்குமே தவிர, நல்ல பழம் கெட்ட பழத்தை நல்ல பழம் ஆக்கவே ஆக்காது. அதுவும் சொன்னவர் ஆண்டவர், ஆண்டவரே சொல்லிட்டார், விசுவாசிங்க அவிசுவாசிங்க சம்மந்தம் இல்லை. அப்படி சம்மந்தப்பட்டனா விசுவாசியா அவிசுவாசி கொண்டு போவானே தவிர, கொண்டு போவாளே தவிர, விசுவாசி அவிசுவாசி கொண்டு வரவே முடியாது. முடியாது. ஸ்திரியே, உன் புருஷனை ரட்சிப்பா என் மாட்டை உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, உன் மனைவியை ரட்சிப்பா என் மாட்டை உனக்கு எப்படி தெரியும்? நான் கொண்டு வந்துடுவேன். சொல்லாத, மாம்சம் விரும்புறத செய்யக்கூடாது. வசனம் நினைச்சதா அப்படி சொல்லு. ஆனால் இந்த சாலமோன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இப்படி பெண்களோடு கூட ஐக்கியம் பண்ணினா நடந்ததை பாருங்க. மூணாம் அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இருக்கத்தானே செய்வாங்க, இருக்கத்தானே செய்வாங்க. நல்ல குடி குடித்த உடனே பெண்களை பார்க்கணும் தான் போட்டுருக்குது. அப்படி கண்ணு என்ன பண்ணுமா? பரஸ்திரியின் மேல் நோக்கமாக இருக்குமா? அப்படி தான் இருக்குமா? குடிக்கிறவனுக்கு அப்படி தாங்க என்ன வரும்? அடுத்து பயங்கர சாப்பாடு, மாம்சத்தை தேற்றான், நல்லா சாப்பிடு குடி. இப்போ குடிச்சிட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? எந்த பொம்பளையும் பார்த்தோன்னு அவன் கொண்டு வா. அவன் சொல்லுவான், என் கண்ணு இச்சித்ததை நான் ஒன்றையும் விளக்கவே இல்லை. போ, என்ன ஆளாக இருந்திருப்பான் ஐயா. ஆனால் ஆண்டவர் அவனை நேசித்தாரா? நேசித்தார். அவன் ஆண்டவர் நேசித்தானா? நேசித்தான். எந்த ஒரு கட்டம் வரைக்கும் அப்படி நேசித்தான். அதுக்கு மேலே மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டான், மாம்சத்துக்குன்னு விதைக்க ஆரம்பித்தான். இன்றைக்கும் பலர் ஒரு டைம் வரைக்கும் ஆண்டவருக்கா நான் எப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அப்படி இருந்து இப்படி இருந்துன்னு சொன்னவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம்
மாம்சத்துக்குன்னு செயல்படுறவங்களாய் போய் நிறைய பேர் கத்திற்கு துரோகம் பண்ணி தேவனை விட்டே போயிட்டாங்க. தேவனை விட்டே போயிட்டாங்க. அருமையானவளே, நல்ல கவனமாக கேளுங்க. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் கடைசி மட்டும் ஆவியினாலே சரத்தின் செயலை அழித்து பிழைச்சி வாழ்ந்து போயிடணும். என்ன சொல்லுங்க? ஆமென், ஹல்லேலூயா. இப்போது அவன் இத்தனை மனையாட்டிகளும் மறுமனையாட்டிகளும் வச்சுருந்தான், அதோடு மட்டும் இல்லை நடக்கிறத பாருங்களேன். வாசிங்க, அஞ்சாம் வசனத்திலேருந்து வாசிங்க பத்தாம் வசனம் வரைக்கும். சாலமோன் சீதோனனின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியனின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். எங்க தேவனுக்கு ஆலயம் கட்டினவங்க, எருசலேமில் தேவனுக்கு ஆலயம் கட்டினவன், இன்னைக்கு மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சீக பிரகாரமாய் குடிக்கவோ நல்ல செழுமையா வாழவோ நினைச்சவன் இந்த பெண்களை கட்டினான். இப்போ விக்கிரகத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்நிய தேவர்களை வழிபட ஆரம்பித்தான். எதனால? மாம்சத்தின்கு வென்று விதைத்தது நிமித்தமாக இந்த நிலைமைக்கு ஆயிட்டாங்க, இந்த நிலைமைக்கு ஆயிட்டான். சௌரனே, சௌரிய நல்ல கவனமாக கேட்டுக்கோ, நீ மாம்சத்தை பெருசாக்கி மாம்சம் சொல்கிறபடியெல்லாம் செய்யணும்னு நினைக்காத. மாம்சம் சொல்கிறபடி செய்யணும்னு நினச்சா அது முடிவில் ஒன்று அழிவுக்கு கொண்டு போயிடும். மாம்சம் தவறாக செய்ய சொல்லும், தவறாக ஒன்று நடத்தும், மாம்சத்தின்படி பண்ணிடாத. சரி, அதோடு மட்டும் இல்ல பாருங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஏங்க, நம்ம ஒன்னு ராஜாக்கள் மூணாவது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? சாலமோன் கர்த்தர் மேல் நேசமா இருந்தான், தகப்பன் சொல்றபடியே நடந்து கொண்டிருந்தான் பார்த்தோம். ஆனா இப்போ பூரணமாய் பின்பற்றல, அப்பா சொன்னபடி நடக்க மாட்டேங்கிறான். ஏன்? மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான், மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான். அருமையான சௌர்ணே, நீ கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நிச்சயமா உங்க மாம்சம் ஆவிய கொன்னுரும், மாம்சம் மேலோங்கி நிற்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போனது காரணம் தெரியுமா? மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுனால்தான், மாம்சத்தின்படி செயல்படணும்னு எண்ணுனால் தான் நிறைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் விழுந்துட்டாங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்தாங்களா? நல்லா இருந்தாங்க. ஏன் இப்போ விழுந்தாங்க? மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாங்க, மாம்சம் சொல்கிறபடி செய்யணும்னு நினச்சாங்க. மாம்சம் நல்லா அழகாக இருக்கணும், நம்ம அப்படி பண்ணணும், நம்ம இதை பண்ணிடணும், இதை சம்பாதிச்சிடணும், அதை பண்ணிடணும், எப்படி இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாங்க, முடிஞ்சே போயிட்டாங்க, போங்க. சாலமோன் ஆரம்பத்தில் நல்லதான் இருந்துச்சான், தேவனுக்கு ஆலயம் கட்டினான், தேவன் அவனை நேசித்தார், இவனும் தேவன் நேசித்தான், நல்லதான் இருந்தான், கர்த்தர் ஞானம் கொடுத்தார், நல்லதான் இருந்தான். ஆனால் அந்த எண்ணெய்க்கு மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்தை பெருசாக நினச்சானோ அன்னைக்கே அவன் ஆவி டவுன், அவன் ஆவி டவுன். என்னைக்கும் கவனிச்சிங்க, மாம்சத்தின்படி வாழணுங்கிற எண்ணத்துக்கு இடமே கொடுத்துடாதீங்க. சாப்பாடு அவசியம்தான், ட்ரெஸ் அவசியம்தான், ஆனால் மாம்சத்துக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், எப்படி வேணாலும் பண்ணுவேன். எங்க இது என்னதுங்க? இது பண்ணாதீங்க, கர்த்தருக்கு மயம் உண்டாமடி எதை அவசியங்க. இப்போ பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரனின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினான். எருசலேமில் ஆலயம் கட்டியிருக்கான், எருசலேமுக்கு எதிரே நேர மலையில் காமோசுக்கும் மோளோகுக்கும் மேடை கட்டுறாங்க. மேடை கட்டினா இந்த அளவுக்கு விக்கிரக ஆராதனை காரணமாக மாறி போனதுக்கு காரணம் என்ன? மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான், மாம்சத்தை நான் மாம்சத்தை மேன்மைப்படுத்த நினச்சான், பார்த்தாரு விட்டுட்டார் ஆண்டவர். இப்போ எங்கேயோ போய் நிற்குது, விக்கிரகத்துக்கு மேடை கட்டி பலியிடுற மாதிரி ஆகிட்டான். இப்போ பாருங்க, இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய சாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். புரிஞ்சு போச்சா? எதுனால இது? ஆண்டவர் வேண்டான்னு இருந்தார், அந்நிய பெண்களை என்ன பண்ணக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அவனுக்கு மாம்சத்தின் மேலே ஆசை, அந்த ராஜா மகா நல்லா இருக்கிறா, இந்த ராஜா மகா நல்லா இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் மாம்சத்தின் படி நினச்சி இத்தனை வரையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. கடைசியில் பெண்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? இப்போ ஏன் ஆரம்பத்தில் விட்டாங்கங்க, ஆரம்பத்தில் ராஜா சொன்னபடி ஆடிட்டாங்க, இப்போ என்ன ஆகிப்போச்சு, வயசாகி போச்சு, இப்போ நீ சொல்கிறபடி நான் ஆடுறேம்மா. வாலிப வயசுலாம் நான் சொல்கிறபடி தான் நடறேன். ஏய்,
ஏய் நான் சொல்லப்படி நட இப்போ வயசானவர் நான் அங்கே சொல்கிறப்படி தான் வரணும்பா. அது முதிர்ந்த வயதில் தான் அப்படி ஆச்சுன்னு போட்டிருக்கும். வயது முதிர்ந்த போது தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு இருக்கு. சரி வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். என்னவா ரெண்டு தடவை தரிசனமானாருங்க. ரெண்டு தடவையும் தரிசனமாகி என்ன பண்ணிடுறத சாலமோனே நீ அப்படி பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் சாலமோன் மேல் அன்பாக இருந்தாரா? இப்போ எப்படின்னா ஆகிட்டார், கோபப்பட்டாருங்க, போயிட்டார். கர்த்தர் கோபப்பட்டார். அந்த நாலாம் வசனத்தை வாசிக்கல, நாலாம் வசனத்தை நான் சொல்லவும் இல்லை. இப்ப வாசிங்க பாப்போம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமா இருக்கவில்லை. எப்போ எப்போ வயசான போது? அப்ப வாலிப வயசு, வாலிப முறுக்கு. ஏய் உக்காரடி உட்காரடி. சரி சரி உட்காரு. என்னூற்றி வர்றான் இந்தாங்க. எப்படிப்பா ஏ அமைதியாரு, உட்காரடி. நான் சொல்கிறது செய்யிட்டி. சரிங்க. இப்போ வயசானோன்னே ஏ உட்கார்றா. ஐயோ நாளாகி போச்சு இல்லை, ரொம்ப நாளானோன்னு என்ன ஆகி போச்சு, பிடிச்சி போச்சு. இப்போ ஆண்டவர் மேலே இருந்து அன்பே பிடிச்சி போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப காலம் நம்ம நல்லா தான் இருந்திருப்போம், ஆண்டவருக்காக உத்தமமாக தான் இருந்திருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம மாம்சத்தை ஜெயிச்சு வாழ்ந்துடணும். என்ன சொல்கிறீங்க? நான் குறிப்பிட்ட காலம் முன்னால் எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? சாலமோன் தான் அப்படி சொல்லியிருப்பான்ல. வாலி வயசில் எப்படி ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால் தெரியுமா, ஆண்டவர் என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருந்தால் தெரியுமா, எனக்கு ஞானம்லாம் தந்தால் தெரியுமா, நான் எப்படிலாம் ஞானம் உள்ளவனாக இருந்தேன் தெரியுமா, ஆகோ ஆண்டவர் எங்கள் அப்பா சொன்னபடியெல்லாம் வழிவிலகாமல் அவர் நடந்தேன் தெரியுமா. இப்போ என்னப்பா, அப்போ நடந்து என்ன பிரச்சனை? நான் கோட்டையில 98 மார்க் எடுத்தேன் தெரியுமா. சரி, ஆப்பேலியில் 48 மார்க் எடுத்தேன். இப்போ ஏன் இல்லை, அது 8 மார்க் எடுத்தேன். இதில் என்ன பிரச்சனை, என்னங்க பிரயோஜனம்? ஐயோ குவார்ட்டலில் 8, ஆஃபேலியில் 58, ஆனுவலில் 98 எடுத்தால் பரவாயில்ல. நீ கீழே இருந்தால் மேலே போண்டுவேன், மேலேருந்து கீழே வர்ற. மறுபடியும் சொல்கிறேன், மாமிசம் என்ன சொல்லுதோ அதுக்கு இடமே கொடுத்துடாதீங்க, இடமே கொடுத்துடாதீங்க. மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனாக இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவி நம்மளை பிடிச்சிக்கணும், நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை வைராக்கியமாக இருக்கணும்னு நினைக்கணும். இந்த மாம்சம் சொல்கிறபடி நடந்துடாதீங்க, நடந்துடாதீங்க. ஆனால் அந்த சாலமோ தேவனவனை நேசித்த போதிலும், இவன் தேவனை நேசித்த போதிலும், அவன் அப்பா சொன்னபடியெல்லாம் நடந்த போதிலும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டான். பாவம், கடைசியில் கத்தரே கோவப்பட்டு போயிட்டார். ரெண்டு தடவை சொல்லி பார்த்துட்டு போயிட்டார். அருமையான ஒரு நாளும் நம்ம மாம்சத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை விதைக்கக்கூடாது. இங்கே ஒரு தேவனுடைய மனுஷனை சொல்கிறேன், தேவனுடைய மனுஷனை சொல்கிறேன். லூக்காளுதன சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. அடுத்தாப்புல அதை சொல்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், சரி, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். சரி, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பு. அப்போ எந்த மனுஷன் தன்னை மேன்மைப்படுத்தணும், நாலு பேர் மதிக்கணும் அப்படின்னு மானசீக பிரகாரமாக எண்ணுகிறானோ, அப்படி எண்ணி செயல்படுகிறானோ, அப்படி எண்ணி செயல்படும் போது அது தேவனுடைய பார்வையில்
அருவறுப்பு. நம்மளை நாலு பேர் மதிக்கணும், நாலு பேர் மேன்மையாக எண்ணணும், அதனால் இப்படி பண்ணணும், அப்படி போகணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஆனணும் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது மானசீக பிரகாரமாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். அது அருவறுப்புன்ற கத்தர், அருவறுப்புன்றார். சரியா? 16 அனுதினமும் எப்படி இருந்தான? சம்பிரமமாய், சம்பிரமமாய், சுகபோகமாய் இருந்தான். ரத்தாம்பரமும் விலையேறப்பற்ற வஸ்திரமும் தரித்து. அப்படின்னா இவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான்? சரீரத்துக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல விலை வந்து ட்ரெஸ் பண்ணணும். நம்ம நம்மளை பார்த்தா நாலு பேருக்கு மத்தியில், ஆனால் ஏற்கனவே பணக்காரனா? பணக்காரன்தான். பணக்காரனாக இருந்தால் கூட அவன் எளிமையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எளிமையாக இருக்கணும்னு நினச்சா இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டான், இது மாதிரி பண்ண மாட்டான். ஆவியில் எளிமை இருக்குன்னா ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை போட்டிருக்க மாட்டான். இவனுக்குள்ளே என்ன, நமக்கு தான் பணம் இருக்குல்ல, நம்ம போட்டாங்கன்னா அப்படின்னு மானசீக பிரகாரமான எண்ணத்தில் இப்படிலாம் ட்ரெஸ்ஸை போட்டான், நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்துட்டான். எல்லாருக்கும் தெரியும், லாசர் இருந்தான், அவனும் செத்தான், அவன் தூதர்னால கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் விடப்பட்டான். இந்த ஐஸ்வர்யன் பாதாளத்துக்கு போனான், பாதாளத்தில் அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுறான். சேதனா வேதனைப்பட்டு கேட்குறான் பாருங்கள், 23 வாசிக்கிப்போம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையோ அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். என்ன சொல்றாரு? நீ நல்லதான் இருந்த, இப்போ ஆபிரகாமை பார்த்து தவப்பனேன்றான், ஆபிரகாம் மகனேன்றான். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரு அவங்க? தவப்பன் பிள்ளை. அவன் ஒரு விசுவாசிகளின் தவப்பன், இவன் ஒரு விசுவாசி. இந்த விசுவாசி ஏன் பாதாளத்துக்கு போனான்? மாம்சத்தின்படி பிழைத்தது நிமித்தம் சாவு வந்துடுச்சு. மாம்சம் சொல்றபடிலாம் பிழைக்க கூடாதுங்க. அவனுடைய வாழ்க்கை புரிஞ்சுவன் ஆடம்பரமா வாழ்ந்திருக்கிறான், ஆடம்பரமா வாழ்ந்திருக்கிறான். நான் நீட்டா போடுறதுக்கும் ஆடம்பரமா போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீட்டாக ட்ரெஸ் போடுறதுக்கும் ஆடம்பரமாக போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்மளை பார்க்கும்போது நாலு ஒரு மதிக்கணும், பார்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆடம்பரம் போது நம்ம நீட்டாக, நம்மகிட்ட யாரும் குற்றங்கள் எப்படி கூடாது அப்படி நீட்டாக போடுறது வேறு. சரி, அப்புறம் நம்ம ஊருக்கு பேச ஆரம்பிக்கிறேன். இப்போது இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுனால, அந்த மாம்சத்தை மேலோங்கி வச்சுருந்ததுனால இந்த ஐஸ்வர்யம், ஒரு விசுவாசியாக இருந்தாலும் பாதாளத்து போயிட்டாங்க, பாதாளத்து போயிட்டாலே. எதுக்காக பாதாளம் போனான்? இவன் மாம்சத்துக்குண்டே காரியத்தை செஞ்சிட்டான், மாம்சம் சொல்றபடியெல்லாம் ஆசைப்பட்டு எல்லாமே செஞ்சிட்டான். அவன் சொல்றான், ஆபிரகாம், பூமியில எல்லாவற்றையும் நீ அனுபவித்தாய், அப்போ சரீர பிரகாரமா எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு அனுபவிச்சிட்டான். கடைசியில் அவன் பாதாளத்துக்கு போயிட்டான். வேதாளகா சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பார். ஒன்று, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், அது அடுத்த வசனம் என்ன இருக்கும்? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினால சரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்களும் நானும் மோசம் போயிடக்கூடாதுங்க, நம்மளை நாமே மோசம் போய்க்கிடக்கூடாது, மாம்சத்துக்குண்டு நம்ம வாழக்கூடாது. அதே நேரத்தில் நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லி தப்பு தப்பாக எதையா பண்ணிட போகிறீங்க, அப்படி செஞ்சாலும் பின்னால் அதை அறுத்து தான் ஆகணும். ரெண்டாவது, மாம்சீக பிரகாரமான ஆசைக்கு
மாம்சிக பிரகாரமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை புறக்கணிச்சிடாதீங்க. அப்படி செய்தால் சரத்தை செய்களை அழிக்க வேண்டி நீங்கள் மாம்சத்தின்படி பிழைக்கும்போது சாகத்தான் செய்யணும் போட்டு அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. சாலமோ நல்ல ஞானமுள்ளவன், தேவனை நேசித்தவன், ஆனால் மாம்சத்துக்கென்று செயல்பட ஆரம்பித்தான். இந்த ஐஸ்வர்யவானோ விசுவாசி, அவனும் தேவனுக்கென்று செயல்பட வேண்டியவன், மாம்சத்துக்கென்று விதைச்சு எல்லாவற்றையும் அனுபவித்தான். அதனால தான் பவுல் சொல்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன்னு சொன்னான். ஒன்று அடுத்த வசனம், ஒன்று எனக்கு தகுதியாக இராதுன்னு சொன்னான். ஏன்னா மாம்சத்தின்படி அன்றைக்கு பெரிய அளவில் நான் எப்படி வேணாலும் செய்ய முடியும். அவன் குறித்து சரத்திரம் சொல்லுது, அவன் கப்பல் வியாபாரி, அவ்வளோ பெரிய பணக்காரன். அவன் சொல்கிறான், எல்லாவற்றையும் நான் நஷ்டம்னு விட்டேன், குப்பையாக வேண்டேன். ஏன்னா தெரியுமா, நான் அந்த மாம்சத்தின்படி வாழ விரும்பலை. எப்படியாயினும் மறித்தோர் முயற்சியில் நான் பங்கு பெறணும்னு சொல்கிறதுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்றேன். ஆவிக்குரிய வழக்கில் ஆவிக்கென்று பிழைக்க நினைக்கிறான். அருமையானவளே, நம்மை நாமே மோசம் போய்க்கிடக்கூடாது. எப்படி மோசம் போக்குறாங்கன்னு சொல்லுங்கள். நம்மளை நாம் மோசம் போக்குறது எப்படின்னு சொல்லுங்கள். தீமை செய்வாங்க, தீமையை அறுப்பாங்க. அடுத்தது மாமிசத்துக்கென்று விதைச்சி மாமிசத்தினால் அழிவை அறுப்பாங்க. அது மாதிரி தீமை என்ன பண்ணிடாதீங்க, நம்மளை நாம் மோசம் போய்க்கிடக்கூடாது. அதைத்தான் அந்த வசங்கிறது, மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறான்னு அதை இருப்பான். அடுத்த வசனம், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவாக இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனாக இருப்பான். என்ன செய்யலாம் ராத்திரி வேளையில், ஆண்டவரே நான் என்ன நானே மோசம் போய்க்கிடக்கூடாதுப்பா, என்ன நானே மோசம் போய்க்கிடக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் சரத்தின் செய்கையை அழித்து பிழைக்க உதவிச்சிங்க. எல்லாரும் முழங்கால் படிவிடும். ஜீசஸ், எல்லாரும் முழங்கால் படிவிடும். அருமையானே, தன்னைத்தானே மோசம் போக்குகிற கூட்டம் உண்டு. அது எப்படி மோசம் போக்கிக்குதான் அந்த ஆண்டவர் சொன்னார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம ஒரு ராஜாவை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், அப்சலோமை பார்த்தோம், இவங்கெல்லாம் மாம்சத்தின்படி இது மாதிரிலாம் செஞ்சாங்க. கடைசியில் எதை விதைச்சாங்களோ அதை அறுத்துட்டாங்க. அதோடு மாத்திரமில்லை, அடுத்த வசனம் கலாத்தியரில் இருக்கு, நீங்கள் மாம்சத்திற்கென்று விதைத்தால் அழிவை அறுப்பீர்கள், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். ஆண்டவரே நான் மாம்சத்திற்காக வாழ விரும்பலப்பா, ஆவிக்காக நான் வாழ விரும்புகிறேன். நான் ஆவியின்படியே வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாகவே என்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆவினாலே நித்திய ஜீவனை ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, இந்த மாம்சத்தினால ஆண்டவரை என்னுடைய ஆவியை நான் அழிச்சிடக்கூடாது. ஆவியினால மாம்ச செய்களை அழித்து நான் பிழைக்கிறதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடு, என்ன நானே மோசம் வைக்கிடக்கூடாதுப்பா. ஏதோ நான் சரியாகத்தான் இருக்கிறேங்க ஒரு நினைவை வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் நான் இருந்துடக்கூடாது. என்னை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரை, என்னை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே நீங்கள் விரும்புகிறபடி நான் ஆவியினாலே சரத்தின் செயலை அழித்து பிழைக்க உதவிச்சிங்க. நான் நல்லதே செய்யணும். என் இயேசுவை போல் அப்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஜாஷுவா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, நம் ஆலய வேளையில் ஆண்டவரே
எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக எங்கள் தலைப்பின் கீழாக ஆண்டவரே தன்னைத்தான் ஆண்டவரே மோசம் போக்கிக் கொள்ளாதபடிக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அப்பா நீர் இன்றைக்கு எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மோசம் போகாதிருங்கள். கர்த்தர் தம்மை பரியாசமான ஒட்டார் என்ற வசனத்தின்படி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவரே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, அதோனி பேசகை பார்த்தோம், ஆண்டவரே தாவீதை பார்த்தோம், அப்சலோமை பார்த்தோமே ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு தீமை செய்து தீமை அறுத்ததை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்பா எந்த ஒரு மனுஷருக்கும் ஆண்டவரே விரோதமாக தீமை செய்யாத ஆண்டவரே, அவர்கள் எங்களுக்கு தீமை செய்தாலும் ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு தீமை செய்யாத படிக்கு அப்பா எங்களை காத்து கொள்ள ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அப்பா வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் ஒருவருக்கும் தீமை செய்யாத படிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சாலமோனை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, தன் மாம்சம் இச்சித்த எல்லா காரியத்தையும் செய்தான் ஆண்டவரே. நாங்கள் அப்படி ஆண்டவரே எங்கள் மாம்சம் இச்சிக்கிற எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு காரியத்திற்கும் நாங்கள் இடம் கொடாதபடி ஆண்டவரே ஆவியினாலே மாம்சத்தின் செயலை அழித்தால் பிழைப்பின் என்று வசனம் சொல்லுகிறது. நாங்கள் மாம்சத்திற்கிற எல்லாவற்றையும் அழித்து விட ஆண்டவரே, அழித்து விட மாம்சம் விரும்புகிற எந்த காரியத்திற்கும் ஆண்டவரே நாங்கள் இடம் கொடாதபடிக்கு வாழ்ந்து விட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு வாழ்ந்து விட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்சத்தில் விதைக்கிற மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அப்படி இராதபடிக்கு அப்பா ஆண்டவரே ஆவிக்கேற்றபடி அப்பா ஆவியினால் நாங்கள் விதைத்தப்பா ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தை ஆண்டவரே ஏனோ தானவென்று விட்டுவிடாதபடிக்கு அப்பா இதை சரியாக இன்னும் ஆண்டவரே நாங்கள் தியானித்தப்பா எங்கள் வாழ்க்கையில சூழ்நிலை ஆண்டவரே எப்படி இருந்தாலும் அப்பா நாங்கள் ஆண்டவரே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மாம்சம் ஒருபோதும் தலை தூக்காத படிக்கு அதை அழித்து விட ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமான அனுமானமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.